நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க செடிவாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்10 சீரீஸ்ல 51வது எலினாகவும் அல்டிமேட் எலின் சீரீஸ்ல 15வது எலினாகவும் அறிமுகம் செய்யப்பட்ட ஜூரிரிக் அப்படிங்கிற எலினை பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எலினை முதன் முதல்ல த எக்மென் கம்ப் அப்படிங்கிற எபிசோட்ல தான் கிரியேட்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலினை வந்து பென்10க்கு அல்டிமேட்ரிக்ஸ்ல இருந்து அன்லாக் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சரை சேர்ந்த பென்10000 தான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாவே பென்10000 ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த எலினோட ஸ்பீசிஸ் என்ன, ஹோம் வேர்ல்டு என்ன அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். இதனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து பிளான் சாக்கோல். இந்த ஸ்பீசிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதை பற்றி கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மிகச்சிறந்த மெக்கானிக்ஸாகவும் பில்டர்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரியான மெக்கானிக்ஸ் பில்டர்ஸ் யாருமே கிடையாது, இவங்க அந்த அளவுக்கு நவீனமான விஷயங்களை உருவாக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹோம் வேர்ல்டோட பேர் வந்து அனல் டூர்ஹன். இந்த கிரகத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் குப்பைகளாக கூட்டிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு குப்பை கடங்கு மாதிரி தான் அந்த கிரகமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஜூரிடிக் ஸ்பீசிஸ் சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்றுமே இல்லாத அந்த குப்பைகள்ல இருந்து புது புது விஷயங்களை, புது புது மிஷின்ஸ் அவங்க வந்து உருவாக்குவாங்களாம். அவங்க வந்து அதை மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப அதை மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் கிரியேட்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது இல்லை சளிப்பா இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உருவாக்கின எல்லாத்தையுமே உடச்சு போட்டுருவாங்களாம், திருப்பியும் குப்பை கடங்கு ஆக்கி விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறமா திரும்பவும் அதை புதுசாக உருவாக்குவாங்களாம், வேற ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியும் கிரியேட்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃபன்னான, விளையாட்டுத்தனமான, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதனாலேயே எனக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிக்கும், இந்த ஏலின வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஆட்டோமோட்டிவ்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது கிரீக் அப்புறம் கிராக்னு சொல்லி ரெண்டு ஜூரிடிக் ஸ்பீசிஸை வந்து கிரியேட்டர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, கிரிக்குக்கு வந்து முகத்தில் தாடி வளர்ந்துருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும், தலையில் கூட முடி இருக்கும். கிராக்குக்கு தலையில் கொஞ்சம் முடி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுலேருந்து நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, ஜூரிடிக் ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவங்களுக்கு முடி இல்லாமல் தாடி இல்லாமல் இருந்தாலும் கூட போக போக அவங்களுக்கும் முடி தாடியெல்லாம் வளரும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததான் இந்த எலினோட தோற்றத்தை பற்றி ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். கிரிம்லின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை கதாபாத்திரத்து மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த எலினை உருவாக்கி வச்சிருக்காங்க. அல்டிமேட் எலின் சீரீஸில் பார்க்கும்போது ஜூரிரிக் வந்து பார்க்கறதுக்கு ரெட் கலரில் கைகள், ரெண்டு கைகளையும் நாலு நாலு விரலோட, ரெண்டு கால்களையும் மூணு மூணு விரலோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூடவே அதுக்கு ஒரு வால் இருக்கும், அந்த வால் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே டெவிலோட வால் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ரெஸ்ஸே போட்டிருக்காது, ஆனால் ஆம் நியூஸ் பக்கமாக வந்தீங்க அப்படின்னா ஜூரிரிக் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கோம், டோட்டலாக மாற்றி வச்சிருப்பாங்க. அது டோட்டலாக எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த எலினோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா, அந்த எக்மென் கம்ப் அப்படிங்கிற எபிசோடில் பார்க்கும்போது ஜூரிரிக்கால் இரும்பு கம்பிகளை கூட அசால்ட்டாக தன்னோட வெறுங்கையாலேயே உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுலையும் நீங்கள் வந்து ஃபுட் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, வேறு லெவல் பவர்ஃபுல்லான இரும்பு கம்பிகளை வந்து நேரத்தில் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேத் இருக்கார் பார்த்தீங்களா, ரேத்தோட ஸ்பீசிஸை சேர்ந்தவங்களால கூட அந்த கம்பிகளை உடைக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்மென் கம்ப் அப்படிங்கிற எபிசோடில் பார்க்கும்போது நம்ம ஜூரிரிக்கால் எவ்வளவு பெரிய மிஷினாக இருந்தாலும் சரி அதை சில செகண்ட்ஸுக்குள்ளேயே பிரித்து மேய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் கான் ஃபிஷின் அப்படின்னு எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சக்தி வாய்ந்த மூணு ரோபோட்ஸை வெறும் ரெண்டே செகண்டில் வேறு லெவல் ஸ்பீடில் அக்கக்கா பிரித்து மேய்ஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வேறு லெவல் ஸ்பீடான எலியன், வேறு லெவல் பவர்ஃபுல்லான ஒரு எலியன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும்.
ஆனா உடைக்கிறது மட்டுமே இதோட பவர் கிடையாது, உடஞ்சு போன பொருட்களையும் இதால வேற லெவல்ல வெப்பனா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் கான் ஃபிஷின் அப்படிங்கிற எபிசோட ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து மூணு ரோபோட்டை வந்து பாட்பாட்டா அக்கா பிரிச்சு மீஞ்சிச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மூணு ரோபோட்டையும் ஒன்னு சேர்த்து ஒரே ரோபோட்டா வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு ரோபோட்டா நம்ம ஜூரிக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, சில செகண்ட்ஸுக்குள்ளேயே இதால இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியுது அப்படின்னா ஜூரிக்கு வேற லெவல் புத்திசாலித்தனமான பவர்ஃபுல்லான ஒரு எலியன் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே புரிஞ்சுக்க முடியுது. இதே மாதிரியான விஷயம் வந்து ஃபுட் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னு எப்படி சொல்லி நடந்திருக்கும், அந்த இரும்பு கம்பிகளை வந்து உடச்சு அந்த கதவெல்லாம் உடச்சிருக்கும் பாத்தீங்களா, உடச்சிட்டு நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் அதை அப்கிரேட் பண்ணி உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. த எக்மேன் காம்த் அப்படின்னு எபிசோட பார்க்கும்போது டாக்டர் ஆனிமோவோட ரே மிஷினை வந்து திரும்பவும் உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே மேலே இட்ஸ் அ மேட் 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 பென் வேர்ல்ட் பார்ட் ஒன் அப்படின்னு எபிசோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் குப்பையை வச்சு மேட் பென்னை தோக்கடிக்க ஒரு பிளாஸ்டரையே உருவாக்கியிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வெறும் குப்பையை வச்சு மேட் பென்னை அழிக்கிறதுக்கான ஒரு பிளாஸ்ட் அதை உருவாக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு எபிசோட பார்க்கும்போது ரூக்கோட உடஞ்சு போன ஒன்றுக்கும் உதவாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய புரோட்டோ ட்ரக்கோட பாகங்களை வச்சு சில செகண்ட்ஸுக்குள்ள ஒரு 10 speed உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. மிஸ்ட்ரி இன் காப்ரல் அப்படிங்கிற எபிசோட பார்க்கும்போது உடஞ்சு போய் எரிஞ்சுக்கிட்டு இருக்க, அதாவது நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஃபுட் ட்ரக்கை வச்சு இது ஒரு லேசர் மிஷினையே உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. வெறும் குப்பையை வச்சு மட்டுமே இதால வேற லெவல்ல வெப்பன்ஸை உருவாக்க முடியுது அப்படின்னா இது எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு எலினா இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியது இல்லை. ஒருவேளை எனக்கு வந்து ஆம்லெட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் இந்த ஏலியன் டிஎன்ஏவை நான் கண்டிப்பாக கேட்பேன். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படிங்கிறது நம்மளால மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஜூரிரிகால ஒரு சின்ன இடத்துக்குள்ள கூட அசால்ட்டாக புகுந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எக்மேன் காம்த் அப்படின்ற எபிசோட்லையும் ஜூரிரிகால சுவர்லையும் கம்பிகள்லையும் கூட வேற லெவல் ஸ்பீடில் ஏற முடியும் அப்படின்னு சொல்லி ஃபுட் அரவுண்ட் த கார்னர் அப்படிங்கிற எபிசோட்லி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இட்ஸ் அ மேட் 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 பென் வேர்ல்ட் பார்ட் ஒன் அப்படின்னு எபிசோட பார்க்கும்போது நம்ம டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. டைமண்ட் ஹெட் நினைச்சா ரொம்ப சுலபமாகவே ஜூரிக்கு வந்து தோக்கடிக்க முடியும், தன்னோட கிறிஸ்டலுக்குள்ள சிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டல்ஸ் கூட இந்த ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். எக்மேன் காம்த் அப்படிங்கிற எபிசோட்லையும் மிஸ்ட்ரி இன் காப்ரல் அப்படின்னு எபிசோட்லையும் பார்க்கும்போது ஜூரிக்கோட சைஸ் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இதை விட சைஸ்ல பெருசா இருக்கிறவங்களால இதை ரொம்ப சுலபமாகவே தூக்கி வீச முடியும், ஒரே அடியில் அதை பறக்க விட முடியும், இதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட சைஸ் கூட இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான், அதில் சந்தேகமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூரிக்கோட மெயின் பவரே வெப்பன்ஸை கிரியேட் பண்ணுறது தான். அதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு பொருட்களே இல்லை அப்படின்னா அதுவும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். ஏன்னா அட்லீஸ்ட் இதுக்கு வந்து குப்பையாவது தேவைப்படும், அதுவும் இல்லை அப்படின்னா ஜூரிக்கால ஒன்றுமே செய்ய முடியாது, எதிரிகிட்ட சுலபமாக அடி வாங்கி தோற்று போயிடும். அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஜூரிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி பென்டென் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.